கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது டிட்டாச் பண்ணிக்கிறதுக்கு. எதுல இருந்து? என்னையும் என்னுடைய தாட்ஸ் செய்யும். அதான் நீங்க நீங்க டிட்டாச்சே பண்ண வேண்டாம். நீங்க வெறும பார்க்கணும். எதை பார்க்கணும்? மூச்சை பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்கா நீங்களே கைண்டிடுவீங்க. இன்டர்பிரேட்டரை கொண்டு வராதிங்க. சதாசிவம்ன்ற ஒரு இன்டர்பிரேட்டர், ஒரு ஐடியாவ மாத்தி போடுறவர், அது வரும். அப்படிதான் பழகி இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம படிச்ச படிப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷமா எல்லாத்துக்கும் மார்க். புரியுதுங்களா? நான் ஒரு எழுத்து எழுதின உடனே பக்கத்து குழந்தைய பார்த்துட்டு நான் நல்லா எழுதியிருக்கேன் டீச்சர்ன்ற கேட்கற மாதிரி தான் இது. புரியுதுங்களா? இங்க பக்கத்து எதிர்க்க எதிர்க்க யாருமே கிடையாது. நம்ம தான் இங்க வந்து துணிஞ்சு ஆள தூக்கணும், துணிஞ்சு ஆள தூக்கணும், தைரியமா பண்ணுங்க. சரியா? பார்த்த உடனே போயிடுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க. சைலன்ஸ் வந்துடுச்சா? உங்களுடைய வாசனை வீரியம் அது என்ன பண்ணும்? வேற ஏதாவது ஒரு தாட்ஸ், ஒரு நாள் இந்த சைடு தாட்ஸ், அந்த சைடு தாட்ஸ், காலம் திருப்பி அப்ப வந்து பிரீதிங் வந்துங்க, திருப்பி சைலன்ஸ் போங்க. சைலன்ஸ்ல இருந்து ரொம்ப நேரம் தொடர்ந்து சைலன்ஸ் இருக்குன்னா அதனுடைய உண்மையான முகம் வந்து ஸ்டில்னஸ், அசைவின்மை. அசைவின்மை தூக்கத்துல உடம்பு எப்படி திரும்பினாலும் அசைவின்மை. இதுல நல்லா ஊன்றிக்கிட்டு விழிப்பு நிலையில காத்தால நீங்க ஜாகிங் போலாம். பொறுமா, அந்த அளவுக்கு ஆகணும். உடம்பு நல்லா ஓடட்டோங்க. உங்களுக்கு முடிஞ்ச வேகத்துல 20 கிலோமீட்டரோ 30 கிலோமீட்டரோ காத்தால ஜாகிங் போறீங்க, வாக்கிங் போறீங்கன்னா எல்லாம் பண்ணுங்க. உள்ளே ஏன் செய்யணும்? இதுதான் பர்ஃபெக்ட் லிவிங், பர்ஃபெக்ட் லிவிங், பியூட்டிஃபுல் லிவிங். நீங்க மூச்சு கவனிச்ச உடனே ஒரு லைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 தாட்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் தூக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. தூக்கமே வந்துடுச்சு உங்களுக்கு? என்ன அங்க ஆஃப் ஆச்சுன்னா குறட்டையே வந்தது உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு கேட்டுதா? அவங்க யாருமே சொல்லி கொடுத்தது இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளீனா யாரோ ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க, ஒளிய பாருன்னு, அதை பாரு, இதை பாரு, முதுகுல இது குண்டலினி ஏறுதாது, ஏதோ ஒண்ணு நடக்கும். பட் இங்க எதுவுமே உள்ள பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கும் கழட்டுறதுதான் நம்ம பண்றோம். எல்லாத்துலயும் டிட்டாச் ஆகும். சரிங்களா? தூக்கம் வரும். தூக்கம் வந்ததுன்னா நீங்க அள்ளட்டணும். உங்களுக்கு உங்களுக்கு உள்ள உபயோகிக்கப்பட வேண்டிய ஒரு உபகரணம், ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு எடுத்த உடனே ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு, டெஸ்டர் வச்சுட்டு பாருல, அத போல உள்ளுனாலே உங்களுக்கு வந்து வெறும் ஒரு பார்வை, ஆள் இல்லாத பார்வை. உங்க பேர் என்ன? கோபிநாத். கோபிநாத் அற்ற பார்வை. கோபிநாதோட பார்வை இல்லை, மனப்பார்வை இல்லை, புத்தியினுடைய உணர்ச்சி பார்வை இல்லை, நானும் கிடையாது, எதுவும் கிடையாது. பார்வை 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 24 hours செட் பண்ணும். அந்த பார்வையே பெரிய பொருளா நிற்கும். ஆமா, பிறப்பையே கடக்க வச்சிடும். ஏன்னா பிறப்பதெல்லாம் நான்ல மாட்டிக்கிட்ட வாசனை வேகம் தெரியாத இடத்துல போய் சிக்கிக்குச்சு. புரியுதுங்களா? இந்த முக்குண மயத்தினால பிரபஞ்ச வனத்துலேயும் நடக்குது இது, உங்களுக்கு தனியா நடக்கல. நம்ம ஆன்லைன்ல நனவு நிலையில இந்த மாதிரி லிங்க் ஆயிக்கிறோம், அதே ஓட்டி ஓட்டி பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? தைரியமா பண்ணணும். தூக்கம் வந்ததுன்னா, சப்போஸ் வீட்டுல வீட்டுல பண்ணும் போது வந்ததுன்னா நல்லா உடனே தலைகாணி பக்கத்துல வச்சுக்க. தெரியுது தூக்கம் வருது, திருப்பி களைச்சிட்டு திருப்பி நான் பிரத்த வாட்ச் பண்ணும்போது திருப்பியும் தூக்கம். ஆமா, அது நீங்க பழகி பழகி தானே கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப அந்த உடம்புக்கு ரெண்டே தான் தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு யோசனை பண்ணுவேன், இல்லாட்டி தூங்கி போயிடுவேன், இப்படின்னு சண்டித்தனம் பண்ணுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குன்றத நீங்க பரிச்சயப்படுத்தணும். இந்த பேரு கவனிக்க கூட கவனிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். உடம்புக்கே சொல்லணும், தூங்கிடாத. உங்க குழந்தைக்கு நீங்க சொன்னீங்கன்னா தூங்காதரா, கொஞ்சம் படிடா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதே போல நீங்களே என்ன பண்ண, கோபிநாத் கொஞ்சம் தூங்காத, கொஞ்சம் நிரப்பாரு, கொஞ்சம் நிரப்பாரு அப்படின்னு அந்த பார்வையை வச்சு வச்சு, புரியுதுங்களா, தூக்கத்தை கலைக்கணும். நிஜமா வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ்ல பண்ணாதீங்க. சரி, நல்லா உழைச்சிட்டு எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. பண்ணினா தூக்கம் வரும், ஆனா அப்ப தூங்குற தூக்கம் நல்ல தூக்கம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூக்கம். இதை பார்க்க ஆரம்பிச்சு தூங்கினீங்கன்னா நல்லது.
ஈவன் நைட்டு கூட இப்படியே இந்த பார்வையை வச்சு பார்த்துட்டு தூங்கினீங்கன்னா சூப்பர் தூக்கம். என்ன குவாலிட்டி வேற, அதோட குவாலிட்டி வேற. கிட்டத்தட்ட நம்ம நகையெல்லாம் இவங்கிட்ட கொடுத்துட்டு தட்டாங்கிட்ட கொடுத்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி திருப்பி மெருகேத்தி கொடுக்குற மாதிரி எப்ப பாரு இன்டலெக்ட் வந்து புத்தி வந்து ஷார்ப்பா இருக்கும். திருப்பி அந்த ஷார்ப்னஸ் வந்து இங்க போய் பணம் சம்பாதிக்கல. புரியுதுங்களா? தப்பு ரேட்டே கிடையாது, இங்க இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. உள்ள நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செதுக்குறீங்களோ, உள்கண்ணை எவ்வளவு எவ்வளவு பெருசாக்குறீங்களோ, அப்ப நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். தானா எல்லாம் வரணும், பணமோ மரியாதையும் எல்லாம் தானா வரணும். நம்ம போகவே கூடாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் நிதி ஒண்ணு உள்ள இருக்கு. புரியுதுங்களா? அதை நோக்கி போறோம். நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்க? இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து எந்த அளவுக்கு போனோம்னா வந்து இப்ப எனக்கெல்லாம் வந்து தூங்காமல் தூங்குறதுதான் எனக்கு தெரியும். உடம்பு கிடக்கும், ஆனா ஃபுல்லா மூழ்கிட்டு இருக்கும் உள்ள. அதுல கிடைக்கிற குவாலிட்டி வேற வேற. புரியுதுங்களா? அதாவது பியூர் கோல்டு மாதிரி இருக்கும், 100% கோல்டு இருந்தா அப்படி இருக்கும், அத போல இருக்கும். ஏன்னா இங்க உணர்வு தான் முக்கியம். அப்புறம் வந்து இந்த எண்ணம் வந்து அவன் தான் பிறந்தவன், அவன் தான் அவதிப்பட போறவன், அவனை பின்னவே மாட்டோம், தொடுக்கவே மாட்டோம், ஒத்தனை ஒத்தன அழுது விழுந்தாலும் விட்டுருவோம், ஒன்னும் இதுவாகாது. புரியுதுங்களா? ஆனா பயம் என்ன பண்ணிருக்கோம், பழைய அனுபவங்கள் அதெல்லாம் அதெல்லாம் இருந்துட்டு போட்டுமே. நிறைய பேர் வந்து குப்பையை கூட வெள்ள கொண்டு போய் போட மாட்டான் தெரியுமா, வச்சிருப்பான் 1940 இருந்து நியூஸ் பேப்பரே வச்சிருப்பான், ரெண்டு பேப்பரே வச்சிருப்பான் தெரியுமா, வீடு பூரா அடிக்கி வச்சிருப்பான், என்னத்த போன போறான்னு தெரியும். ஆனா அந்த மாதிரி புத்தி. புரியுதுங்களா? எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறதுக்கு பாக்குது.